ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு உதய் அட்டம். இது தமிழ்நாட்டோட ஒரே ஹாரர் கேமிங் சேனல். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ரெசிடென்ட் எவில் வில்லேஜோட ரோஸ் டிஎல்சி வந்து பூஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மாதம். ஸோ அந்த ரோஸ் டிஎல்சியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் சீரீஸில் இந்த வீடியோ மூணாவது வீடியோ. ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க மறக்காமல் மேலே லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அந்த லிங்கை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரியோட கண்டினியூஷன் புரியும். மக்களை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் வந்து வெறும் ஹாரர் கேம்ஸ் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது ரத்தம், பேய், கொடூரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க கேம்ஸ் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒருவேளை இலகிய இதயம் இருக்கவராவோ இல்லை வந்து பேய்க்கு பயப்படுற ஆளாக இருந்தாலோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மக்களே. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி எக்ஸ்பிளைனில் போன பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டியூக் வந்து கொடூரமான மிருகங்கள்லாம் ஏவி விட்டு நம்ம ரோஸை வந்து கொல்ல பார்த்தா, அந்த டைமில் அழகாக ஸ்வங்கின மைக்கேல் வந்து ரோஸை காப்பாற்றி ஒரு இடத்துல வந்து குதிக்க சொல்லுவார். அதை பார்த்து ரோஸு குதிச்சிருவா. என்னன்னே தெரியாமல் குதிச்ச ரோஸ் அப்படியே ஏதோ ஏதோ தண்ணியில் முழுகிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதில் வந்து அவள் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே காதில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவள் வில்லேஜில் வந்து அப்பியர் ஆயிடுவா. அவள் அப்படி நடக்க ஆரம்பிச்சோடனே முன்னாடி இருக்க ஒரு கேட் ஓப்பன் ஆகும். அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்தவன் அந்த பியூரிஃபைங் கிறிஸ்டல் தேட ஆரம்பிச்சிருவாள். கொஞ்சம் தூரம் போனானே ஒரு குரங்கு பொம்மையில் எனக்கு அந்த கிறிஸ்டல் எங்கே இருக்கும் தெரியும் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் என் கூட நீ ஃப்ரெண்டாவியா அப்படின்னு இன்னொரு பொம்மை கேட்கும். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போவா பாருங்கள், அங்கே வா விளையாடலான்னு எழுதியிருக்கோம். அது பக்கத்தில் இருக்க ஒரு அரண்மனைக்குள்ளே நுழைவா. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த அரண்மனை ரெசிடென்ட் எவில் வில்லேஜில் வந்த டொன்னா பெவிண்டோ, அதாவது அந்த பொம்மை பேயோட அரண்மனை. ஆனால் இந்த விஷயம் ரோஸுக்கு தெரியாது. ரோஸ் என்ன பண்ணுவாள், அந்த அரண்மனை உள்ளே போக பாருங்க. உள்ளே போனால் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த பொம்மைங்கள்லாம் சேர்ந்து வெல்கம் ரோஸ்னு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஒருவேளை இவங்க நிஜமானுமே ஹெல்ப் தான் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியாமல் அவள் உள்ளே போவாள். உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அவள் தேடி வந்த கிறிஸ்டல் கண்ணு முன்னாடியே இருக்கும். ஆஹா, நமக்கு கிறிஸ்டல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் எடுப்பா பாருங்க. உடனே எல்லாம் இருட்டாகி, இது விளையாடுற நேரம், உனக்கு அந்த கருமம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குரங்கு பொம்மை வந்துடும். இவளுக்கு ஒன்றுமே புரியாது என்னோடய கிறிஸ்டல் எங்கன்னு தேடுவா. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுவாள் அந்த குரங்கு பொம்மை வயிற்றில் ஏதோ ஒரு தையல் இருக்கும், அதை கட் பண்ணுறதுக்கு சிஸ்டர் தேவைப்படும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக தேடி இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேருந்து ஒரு சிஸ்டர் எடுத்து வந்து அந்த குரங்கு பொம்மையோட வயிற்றை கட் பண்ணுவா பாருங்கள். அதோட வயிற்றில் ஒரு கதவை திறக்க தேவையான ஒரு செலை ஒன்று இருக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த குரங்கு பொம்மை, எனக்கு இது வலிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி வயிற்றை கட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை அப்படியே மறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரோஸோட பழைய கெட்ட நினைவுகளை எல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவளுக்கு சில பசில்ஸை கொடுத்து இந்த பொம்மைங்கள்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி மென்டலாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதையும் மீறி நம்ம ரோஸ் ஒரு வழியாக அந்த டார்ச்சர்லேருந்து வெளிவந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பிரேக்கர் பாக்ஸோட கீழே எடுத்துருவா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டெலிஃபோன் அப்பியர் ஆகி ரிங் ஆகும். என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவள் எடுப்பா பாருங்க. எடுத்தா, என்ன ரோஸ், அந்த கிறிஸ்டல் தானே தேடிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த லிஃப்டில் ஏறி என்கிட்ட வா. ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்கள் அம்மா என் மேலே செம்ம கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் நீ யாருன்னு கேட்க கேட்க ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தங்கிட்ட இருக்க பிரேக்கர் பாக்ஸ் கீயை ஓப்பன் பண்ணி லிஃப்டை ஆன் பண்ணலான்னு பாப்பா பாருங்க. ஆனால் அதில் ஃபியூஸ் இருக்காது, ஃபியூஸுக்கான மேப் மட்டும் இருக்கும். இது என்னடா கொடுமையாக இருக்குது, சரி வா ஃபியூஸ் தேட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவா பாருங்க. அங்கே போனால் அந்த மாமி பொம்மை இருக்கும். அந்த பொம்மை எவ்வளோ நேரம் நம்ம அதை பார்க்குறோமோ அப்போ எதுவுமே நகராது, கொஞ்சம் கண் அசந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வந்து பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பொம்மைங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பொம்மை இருக்கும். ஒரு வழியாக பொறுமையாக போய் போய் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக லிஃப்டோட ஃபியூஸை கொண்டு வந்து போட்டுருவா. அதுக்கப்புறம் லிஃப்டை ஆன் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அது ஒர்க் ஆகாது. அது பாட்டு கண்ணா பின்னான வேலைத்தையும். என்னன்னு பார்த்தா, ஏற்கனவே ஒருத்தி சொன்னால இந்த மாதிரி லிஃப்ட் ஆன் பண்ணி என்கிட்ட வா, நான் உனக்கு கிறிஸ்டல் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன்னு. அவள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னொரு ஃப்ளோரில் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் நேரம் நீ என்டர்டெயின் பண்ணு, உனக்கு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் லிஃப்ட் நின்ன ஃப்ளோரில் உள்ளே போனால் ரோஸ் அந்த பொம்மைங்க மாதிரி குட்டி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பொம்மை கண்ணிலையும் படாமல் அங்கே இருக்க தடைகளெல்லாம் தாண்டி அந்த பொம்மை வர சொன்ன ரூமுக்கு போவா பாருங்க. அங்கே அவளை சுற்றி அப்படியே நிறைய பொம்மைங்க அப்பியர் ஆயிரும். அப்பியர் ஆகி மாற்றி மாற்றி யாருக்குமே ரோஸை பிடிக்காது. அவள் ஒரு
பைத்தியம், அவளுக்கு மோசமான சக்தியெலாம் இருக்குது, அவங்க அப்பாவுக்கு இருக்க மாதிரியே அவளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதனால தான் தெரியுமா அப்படின்னு பேசி மாற்றி மாற்றி அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க. உடனே ரோஸ் நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டு வேகமாக வெளியே ஓட ஆரம்பிச்சிருவா. போகிற வழியெல்லாம் அந்த பொம்மைங்க டார்ச்சர் பண்ணும். கடைசியில் ஒரு வழியாக அந்த மைக்கேல் ஹெல்ப்போட அவள் வெளியே வந்துடுவா. வெளியே வந்துட்டு என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே தாங்க முடியாது, ஏன் எல்லாரும் எங்கள் அப்பாவே குறை சொல்கிறாங்க, அவர் இருந்திருந்தால் என்னை காப்பாற்றிருப்பார், என் கூட விளாண்டுருப்பார், எனக்கு ஹோம் ஒர்க்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் தெரியுமா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடும். உடனே அந்த மைக்கேல் என் கூட வா, உனக்கு ஒரு விஷயத்தை நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க பாருங்கள். அங்கே நம்ம ரோஸுக்கு செம்ம சர்ப்ரைஸ். எந்த இடம்னா ஈத்தனன்மியாக வாழ்ந்த இடம், ஈத்தனன்மியாக ரோஸோட வாழ்ந்த இடம். அங்கே உள்ளே போயிட்டு அப்படியே ரோஸ் வந்து ஃபுல்லாக அந்த மெமரிஸ் எல்லாம் பார்ப்பா. செம்மையாக இருக்கும், அவளுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ஈத்தன் வந்து ரோஸ் கழுன ஒரு லெட்டரை எடுத்து படிப்பா. அந்த லெட்டரில் ஹாப்பி ஹாஃப் பர்த்டே ரோஸ், ஹாப்பி ஹாஃப் பர்த்டே, ஆறு மாதம் பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், என்னென்னா எப்போவுமே நான் உனக்காக இருப்பேன், எப்போவுமே உன் கூட இருப்பேன், எல்லா பர்த்டேக்கும் நான் உன் கூட இருந்து உன்னைய பார்த்துக்கிட்டு உனக்கு கேண்டில் ஊதுவேன், அண்ட் உனக்காக நான் வந்து காலையில் ஸ்கூலுக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு தருவேன், எப்போல்லாம் உனக்கு கெட்ட கனவு வருதோ நீ எந்திரிச்சு பார்த்தா நான் உனக்கு இருப்பேன், பக்கத்தில் இருந்து உன்னை பாட்டு பாடு, உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு, உன்னை கஷ்டப்படுறப்போ நான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், அண்ட் எல்லாமே சரியாயிரும், நீ என்னோட ப்ரீசியஸ், அதாவது என்னோட ஒரு மாதிரி ப்ரைஸ்லெஸ் வாய் சொல்கிறான், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பான்னு சொல்கிறாங்க. அதை படிச்சுக்கிட்டே இருக்கப்போ உன்னை யாருக்குமே பிடிக்காது ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளின் அப்படியே அவளை பிடிச்சி முழுங்க ஆரம்பிச்சிருவா. ரோஸ் வந்து மைக்கேல் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு கற்றுக்கிட்டே இருப்பா. எவ்வளின் வந்து அப்படியே தினை விட்டா டான்ஸ் ஆடிக்கின்னு நிற்பா. அதுக்கப்புறம் எவ்வளின், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தேடி வந்த விஷயம் இங்கே இல்லை, ஸோ உன்கிட்ட அந்த கிறிஸ்டல் இல்லையா, இன்னும் ஆளாளமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ரோஸ் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை யாருக்குமே பிடிக்காது, நீ செத்தா யாருமே உன்னை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோரமாக மாறுவா. பார்த்த ரோஸ் உடனே அவகிட்ட வந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடுவா. ஆனாலும் எவ்வளின் வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியில் எவ்வளினுக்கும் ரோஸுக்கும் நேருக்கு நேராக சண்டை வரும். இந்த இடத்துல மைக்கேலோட ஹெல்ப்போட ஒரு வழியாக எவ்வளின் அப்படியே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி ரோஸ் அடக்கிடுவா பாருங்கள். அப்படியே எவ்வளின் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே அடங்கி போய் அழுவ ஆரம்பிச்சிருவா. நான் எவ்வளோ பெரிய உதவாக்கறையாக இருக்கேன்னு எனக்கு தெரியாமையே போயிடுச்சு, இப்படி இருந்தால் யாருக்கு தான் என்னை பிடிக்கும் அப்படின்னு எவ்வளின் புலம்பிகிட்டு இருக்கப்போ ரோஸ் இப்போ என்ன அப்படின்னு கேட்பா பாருங்கள். கேட்ட உடனே திரும்பிப்போ கோரமாக கத்திட்டு இது எல்லாமே உன்னோட தப்பு தான், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொத்த பவரையும் ரோஸ் மேலே காமிக்க இது பண்ணுவா பாருங்கள். உடனே வேகமாக ஒரு உருவம், வேகமாக மைக்கேலோட உருவம் வந்து ரோஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளி விட்டுருவான். தள்ளி விடுறப்போ ரோஸ் முயற்சி மட்டும் விட்டுறாத அந்த கிறிஸ்டலை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் ரோஸ்க்கு ஒரு விஷயம் புரியும், இப்போ கேட்ட குரல் அவங்க அப்பா ஈத்தனோட குரல், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, திரும்பவும் அந்த மெமரிஸில் இன்னும் ஆழமாக போக ஆரம்பிச்சிருவா. அந்த ஈத்தனோட குரல் அவள் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா தான் இப்போ இவ்வளோ நாளாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரோஸ் வந்து இன்னும் ஆழமாக மெமரிஸ்குள்ளே போயிட்டு இருப்பா. நீங்களும் யோசிச்சுக்கிட்டே இருங்க, அடுத்த எபிசோடில் இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க போகிறது. ஏன்னா அடுத்த எபிசோட் ரொம்பவே ஸ்பெஷல் எபிசோட் மக்களே, அதில் வந்து ரெசிடென்ட் ஈவில் 7, 8 இது எல்லாத்தோட ஸ்டோரியும் லிங்க் பண்ணி கிளைமேக்ஸ் வரப்போகுது. ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டது உங்கள் உதயாட்டம் தமிழ்நாட்டோட ஒரே ஹாரர் கேமிக்கல். பை பை.